ஸோ எப்பயுமே ஆகாயங்கை ஃபால்ஸ்க்கு வந்தோம்னா நாங்கள் அது குளிச்சுட்டு மட்டும் தான் போயிருக்கோம். இங்கே எப்பயுமே இங்கே பக்கத்தில் நிறைய தண்ணி ஊற்றும். இது நாங்கள் வந்து இப்போ அதிகமாக தண்ணி ஊற்றுறப்ப போகவே முடியாது. ஸோ இப்போ வந்து நாங்கள் போய் வந்து அதை பார்த்துருவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வாட இப்படா எங்கே இங்கேயா? ஸோ இது வந்து எங்கே போகுதுன்னு பார்க்கணுங்கிறது எப்பயுமே ஒரு ஆசை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய்கிட்டு இருக்கு. கீழே அதிகமாக தண்ணி இறப்ப நம்ம வந்து இங்கே பார்க்கவே முடியாது. இது ஏன் போகவும் முடியாது, ஏன்னா அவ்வளோ தண்ணி வரும். ஸோ இப்போ வந்து நாங்கள் அதை போய் பார்க்குறோம். இது எங்கே தான் போய் கடைசியாக சேருதுன்ட்டு சாக்கிருச்சுடா அப்படிங்க. அப்போ இன்னொரு எவ்வளோ பெரிய பள்ளமாட்ட போய் அப்படியே அங்கே தான் அங்கே வரணும் போகுது தண்ணி. ஸோ இதுக்கு போக முடிஞ்சால் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆ அதோ இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு இல்லையா, அதான் அந்த தண்ணியும் இங்கே தான் வருது. ஸோ இதுதான் அந்த ஆகாயங்கை ஃபால்ஸு. ஏ அட தண்ணியிலே நடந்து போவேடா. இந்த ஃபோன் பிடி, அங்கே தண்ணியிலே வந்துடுவேன். நீ வந்து ஃபோன் வாங்குறதுக்குள்ள ஓடி ஏறி ஏறி ஏறி. ஸோ யாராவது கொல்லிமலைக்கு வந்து ஏண்டா டே இந்த பக்கத்தில் இருக்க அருவிக்கு வந்து ஏறி இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து வந்ததுலே பார்த்தோட கேசம் வலுக்குதுரா செப்பலில் இருக்க தண்ணியெல்லாம். ஸோ எப்பயுமே ரெண்டு அருவியில் சவுண்டு கேட்கும், பக்கத்தில் இருக்க அருவி இதுவும் பார்த்து எறிய வலுக்குது. ஓ இங்கேயும் சூப்பராக இருக்குது, இங்கேயும் குளிக்கலாம் போல. வாவ் இது ஒரு அட்வென்ச்சராக இருக்கு. ஆகாய் கங்கையில் எப்பயுமே அங்கே தான் குளிச்சு பழக்கம் நமக்கு, ஏதோ அங்கே தான் குளிச்சு பழக்கம். இப்போ இங்கே ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. கவுர் இருக்கா? கவுரில் அது விழுது. அப்பா வந்தாச்சு. ஆ ஓ இங்கடா பெரிய பள்ளமாட்டம் இருக்குதுடா. இதுங்களா குளிக்க முடியாது, பிரம்மாண்டமாக இருக்குடா. செம்மையா இருக்குதுடா. ஸோ மக்களே ஆகாய கங்கைக்கு வந்தீங்கன்னா ஆகாய கங்கை பக்கத்தில் இருக்க இந்த அருவிலையும் குளிச்சுட்டு போகிறதுக்கு வாங்க. இந்த அருவிக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லி இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மாசிலா ஃபால்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். ஊற்றுது எங்கே ஊற்றுது? ஆ ஊற்றுது ஊற்றுது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுங்கிறேன். நாங்கள் வந்த மூணு தடவையுமே நாங்கள் மாசிலா ஃபால்ஸ்க்கு வந்ததில்லை. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அதனால தான் இவ்வளோ தடமாற்றம். நீங்கள் துரத்தருந்தான் ஊற்றுதா? ஸோ மூணு தடவையுமே நாங்கள் வந்தது கிடையாது, ஏன்னா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு சரியாக போயிடுது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வரோம் மாசிலா ஃபால்ஸ்க்கு. வந்து ஃபஸ்ட் டைம் வரோம். மேலேருந்து சும்மா கொஞ்சோண்டு ஊற்றுது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா நம்ம ஆகாய கங்கை ஃபால்ஸ் கேட்டதுக்கு இதுதான் வந்து ரெண்டு நிமிஷம் கடந்து போயிடலாம்னு சொல்லியிருப்பாங்களோ. நடந்த மூணு வண்டி விடு அக்கா, நடந்து போகலாங்களா இல்லை வண்டியில் போகலாங்களா? இங்கே தான் எடுத்துனுங்க. ஓ வண்டி போவாதா? இருக்கு நடப்பயணம் தான் வீட்டுக்கு. எடுத்துந்தியா? ம் பார்க்கலாம், குடிக்கிற மாதிரி. ஓ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மாசிலா ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சீசன் டைம் கிடையாது, அதாவது சீசன் டைம் தான். நாலு பேர் தான் வந்துக்க. எப்படின்னா அதாவது லீவ் டேஸில் வந்திருக்கணும், சாட்டர்டே சண்டே டைமில் வந்திருந்தோம்னா எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால் யாரும் இல்லை, டூரிஸ்ட் யாரும் அதிகம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை மாதிரி யாராவது ஏதாவது ஒர்க்குக்கு வந்துவிங்க, அந்த மாதிரி வந்தவங்க தான் வந்துட்டு இங்கே வந்திருப்பாங்க. மரம் பாரு, ஒரு 100 வருஷம் மரமாக இருக்கும்போது அத்தா சோடுக்குறோம்.
மாமரண்டா அது. ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் வந்துட்டு பூங்கா இருக்கு. எல்லோரும் சில்ட்ரன்ஸ்லாம் வந்தானா வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு. தண்ணி அங்கேருந்து எனக்கு என்னமோ இங்கே மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஃபீல், அந்தளவுக்கு கம்மியாக ஊற்றிட்டுருக்கு. பார்ப்போம். கேள்விப்பட்டேன் நான், அதாவது ஆகாய கங்கையாக இருக்கட்டும், பாத்திரா ஆகாய கங்கையாக இருக்கட்டும், மாசிலா ஃபால்ஸாக இருக்கட்டும், நம்ம அருவியாக இருக்கட்டும், எல்லாமே தண்ணி வந்து ஒரு இடத்துல ஒரு செக் டேம் மாதிரி தேக்கி வச்சு தான் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் வந்தாச்சு, சவுண்டு எல்லாமே கேட்குது. ஒரு 10 பேர் குளிச்சுட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லை, பாட்டு மட்டும் போகலாம். பாவம் ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு, ஐயோ அவரும் இங்க இருக்கிறவர இருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கவங்க தான் குளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமா இருப்ப வந்தா வேணா இன்னும் ஜாலியா இருக்கும் நினைக்கிறேன். நீ வேணா இதை குளிக்கலான்டா. ஸோ வந்தாச்சு ஆகாய கங்கை, சாரி அது பேர் என்ன, மீனா. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த மாசிலா. ஸோ இதுதாங்க அந்த மாசிலா ஃபால்ஸ். இது வந்து சீசனே கிடையாது, தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. ஸோ இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், வந்து பார்க்குறோம், அதனால சரி பாட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆமாம், அருவி தண்ணி நம்ம ஜில் ஜில்னு தான் இருக்கும். போட்டு ஸோ ஆக எங்கள் ஃபால்ஸ்க்கு வந்து போகிறதுக்காக வந்துட்டுருக்கோம். தண்ணி சுத்தமே, தண்ணி வரும், அவ்வளோ ட்ரையாக இருக்காது. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ மார்னிங்லேருந்து நாங்கள் கிளம்புறோம், ஜோன் மழை பெஞ்சே இருந்துச்சு. இப்போ வந்து அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ குளிர் அடிக்குது, மழை மட்டும் இல்லை. ஏன்னா இலையுதிர் காலங்கிறதுனால மழை கம்மியாயிடுச்சு, வெயிலும் அந்தளவுக்கு அதிகம் கிடையாது. நம்ம ஊரில் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காலையில் பயங்கர குளிர்ச்சி, இப்போ வண்டியில் வரும்போது சில இடங்களில் பயங்கரமாக குளிருது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்திருப்பாங்க போல், நிறைய வண்டியெலாம் வெளியே இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட். இந்த இடத்துல எப்பயுமே ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு வரும்போது இது வந்து ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி எப்பயுமே வச்சுருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது இந்த டைமில் இல்லாமல் ஒரு மழை பெய்யும் போது அந்த ஒரு ரெய்னி சீசன் அப்போ வந்தால் இன்னும் பச்சை பசேர்னு தெரியும். இப்போ கொஞ்சம் எல்லாம் இலையுதிர் காலங்கிறதுனால ஓரளவுக்கு ட்ரையாக தெரியுது. நம்ம ஊருக்கு இது பரவாயில்ல. ஒரு தடவைனாச்சும் இந்த ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு என்னென்னு நானும் நினைக்கிறேன், பேசிக்கிட்டு மறந்தே போயிடும். 1000 படிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அங்கே ஒருத்தர் எழுதி வச்சுருந்தாரு. அது இந்தளவுக்கு உண்மைன்னு தெரியணும், நம்ம எழுத எண்ணணும். நாங்களும் இதோட நானும் அதில் வரோம். இங்கே எத்தனை படிக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் எந்ததும் கிடையாது, ஒன்று கிடையாது. நாங்கள் போய் சைனியில் போய் சொல்லிட்டு வந்துடுறோம். ஸோ தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்குது. அவன் மேலே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், தண்ணி வந்து நல்லா தான் வருன்னு சொன்னார். அதேமாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சொன்னால் ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஸோ எப்பவும் போல தான், ஆகா கங்கை ஃபால்ஸ்க்கு வந்தாலே ரிட்டர்ன் ஏறும்போது எல்லாமே மூச்சு தண்ணி ரிட்டாக ஏறுவாங்க. அதே போல் தான் எல்லாருமே அதே போல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ரெகுலராக வர்றதுனால நமக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் நம்ம இளம் பசங்க, நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ ஆனால் நாங்கள் எப்பயுமே வந்துட்டு கீழே போகும்போது மேலே வந்து ஏறி வருவீங்க, ரொம்ப சிரமப்பட்டு தான் வராங்க. ஏண்டா வந்தன்ற ஒரு நிலைமைக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. தண்ணி தர சுத்தம் கேட்குது, நல்லாவே கேட்குது. கெட்ட வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ தண்ணி வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது அங்கே தெரியுது, இல்லை அவ்வளோக்கு ஃபோக்கஸ் ஆகலை, தெரியல.
அங்கேயும் வேறு சத்தம் கேட்குது இல்லையா? அங்கே ஏதாவது அறிவு இருக்குமோ? இதை ஃபாலோ பண்ணி வேணா ட்ரோன் விட்டு பார்க்கலாம். அடுத்த தடவை ட்ரோன் விட்டு பார்க்கும்போது வேணா தெரிஞ்சிடும் அங்கே ஏதாவது ஃபால்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ தண்ணி வந்துட்டு கம்மியாக தாங்க வருது, ரொம்பலாம் அதிகமில்லை. சரி, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம அதிகமாக இருக்கிறப்பையும் வந்துட்டோம், அதுக்கு அதிகமாக இருக்கிறப்பையும் வந்திருக்கோம், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறப்பையும் வந்திருக்கோம், ஓரளவுக்கு லோவாக இருக்கிறப்பையும் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா தடவுமே இவன் வந்து அந்த உள்ள ஒரு குகை மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. அந்த கைத்துக்கே வந்து இல்லைனா உனக்கு நீச்சல் தெரியாது, பயந்துட்டு வந்து இவன் குளிச்சது கிடையாது. ஸோ இந்த தடவை நான் வழுக்க டைம் இல்லை போகலாம். அவனுக்கே தெரிஞ்சிடும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, போகலாங்கிற மாதிரி தெரியும். ஸோ போயிடலாம். ஸோ இதோ தண்ணி இப்போ அங்கே ஊற்றுது, சின்னதாக ஊற்றுது. ஸோ எப்பயுமே குளிச்சுட்டு வந்தால் நாங்கள் இந்த இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். நம்ம மட்டும் இல்லை, எல்லோரும் வழக்கமாக இங்கே தான் பண்ணுவாங்க. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா போய் பாருங்கள் இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்த வீடியோ. ஸோ இந்த இடம் வரலும் வந்து சாரல் அடிக்கும், தண்ணியே வந்து இப்போ வந்துட்டு இங்கே சாரலே, அது இன்னும் அந்த சாரல் அடிக்க அது அப்படியே உள்ளே போகலாம்ண்ணா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்துட்டு இங்கே தேங்கி நிற்கிற அளவுக்கு நிற்க விட்டோன்னா காஞ்சி போய் கிடக்குது. அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. தண்ணி கீழே வரதுக்கு இங்கே திணறிட்டு இருக்கு, வரவழைக்கு அப்படியே ஆவி போயிடலாட்டு இருக்கு. உள்ள கம்மியாக வருது. இன்னைக்கு நான் உள்ளே போகிறேன். ஸோ இன்னைக்கு கேசம் வந்து எப்படி உள்ளே வந்துடுவோம், இதையாம கூட்டு போறதா இல்லை இப்போ உள்ள போய் ஒரு பெண் பண்ணுவேன். ஓரளவுக்கு சாரல் ஒரு தெளி ரெண்டு தெளி படுது, மற்றபடிக்கு எப்பயும் போகலாம் கிடையாது. எனக்கு இன்னும் ஒன்று கூட படுத்து பட்டுருச்சு, சட்டை கல்வி வரலனால படுது மேலே தெரியுது, நீ சட்டை போட்டு தெரியல. வந்தாச்சு இதுதான் அந்த தண்ணி தெரியுதா, ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுது, இருக்குதே ரொம்ப கம்மி. ஸோ எப்பயுமே இங்கே உடலே பயங்கரமாக நனைஞ்சிருவோம், இப்போ நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே நனைஞ்சிருவோம். அந்த அளவுக்கு வந்துட்டு எப்பயுமே தண்ணி ஊற்றி இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சட்டு 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 மேலே உருவம் நினைக்கிறேன். அதான்ட்ட அந்த போகணும் சொன்ன போகிறேன், உள்ளே போகலாமா? போகலாம் போகலாம். அங்கே போய் உட்கார கூட முடியாது, உட்காரலண்டா. அங்கே பாருண்ணா எவ்வளோ குழியும் இருக்குது. உட்காரலாண்டா, வாட உள்ளே போகலாண்ணா. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறப்ப யாரும் இல்லையே, எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போக வாயில்லை, செம்மையாக இருக்கும். உள்ளே போனால் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆகாசத்தி Thank you.
ஸோ குளிச்சு முடிச்சாச்சு. பயங்கர ஜில்லாக இருக்குது, அப்படியே கைக்கெல்லாம் நடுங்குது, அந்தளவுக்கு தனி ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப காத்தடிக்குது, கையெல்லாம் நடுங்குது, ஆனால் தண்ணி கம்மியாக வருது. ஸோ கொல்லிமலைக்கு இவ்வளோ நாள் வந்ததுலேயே நாங்கள் இப்போ தான் வந்துட்டு அன்சீன் பிளேசஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ தண்ணி அதிகமாக இருக்கும்போது இங்கெல்லாம் எப்பயும் மீன்லாம் சுரண்டிருக்காங்கடா, அப்போ வந்திருக்காங்கடா நிறைய பேர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம். அப்படியே அப்போ பெரிய பள்ளமாக போகுது, ஆனால் அதிகமாக தண்ணி வரப்போ இங்கே எனக்கு தெரிஞ்சு வைக்கவே முடியும். அப்படியே எங்கள் அப்பா என்ற இவ்வளோ பெரிய பள்ளமாக போகுது, வா பயங்கரமாக இருக்கு. உந்திராதரா, இங்க ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு. ஸோ இப்போ டைம் வந்து 6:00 ஆக போகுது, 5:30 ஆயிடுச்சு. ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்த ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கீழே வந்து எங்கே போகிறோம். ஸோ நம்ம வந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா முள்ளுக்குறிச்சி செங்கரை அப்படியே அதனோட ஊரே என்ன போட்டுருந்துச்சே சரி தெரியல. அந்த அடுத்தது மாசிலா ஃபால்ஸ் ஆகா கங்கைக்கெல்லாம் போயிட்டு இப்போ வந்து இங்கே செம்மேடில் வந்து சாப்பிட்டு நீங்கள் அதாவது சேந்தமங்கலம் வந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரே வந்து செம்மேடு தான். ஸோ அங்கே நாங்கள் அப்படி வந்ததுனால இப்போ செம்மேடு வந்து சாப்பிட்டு இப்போ வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்ட் வழியாக தான் கீழே இறங்கி சேந்தமங்கலம் போய் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ பயங்கரமாக குளிர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறப்போ வந்து மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிரும், சார் வெயில் அடிக்கும், காட்டாக இருக்கும், ரொம்ப பொருளாக இருக்கும். அது இல்லாமல் ஆராய்ச்சி